ஹலோ யூஸ் வெல்கம் டு சேவிங்ஸ் தமிழா. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறைய ஆர்வம் இருக்கும். நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை இவ்வளோ பங்குகள் வந்து சரிந்தது, சென்செக்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜில் முடிஞ்சது, நிஃப்டி இவ்வளோ பர்சன்டேஜில் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் பார்ப்போம். அது என்னன்றது தெரியாது. டெய்லி நம்ம நியூஸில் பார்க்கும்போது கடைசியாக ஒரு கொஞ்சம் நேரத்தில் அதை வந்து வந்துட்டு போவோம். ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம், பட் நிறைய மோட்ஸில் வந்து நம்ம நினைக்கிறமே தவிர பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. ஏன்னா ஜஸ்ட் நியூஸ்லேயே வந்து ஸோ பேசிக் மட்டும் அன்றைக்கி என்ன நடக்குது மட்டும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பேசிக்ஸு. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுங்க. ஷேர் மார்க்கெட்னால் என்ன, அது எப்படி இருக்குது, ஸோ அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா அந்த மார்க்கெட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணோன்றதை பற்றி நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக போட்டுருக்கேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணிடுவீங்க, அது கண்டினியூட்டி இருக்காது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட் அப்படின்றத பார்ப்போம். இது பேர்லேயே இருக்குது பாருங்கள், ஷேர்ஸ் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட். ஓகேவா, ஷேர்னானது நம்மளோட பங்கு, மார்க்கெட்னா சந்தை. ஸோ அதுதான் வந்து தமிழில் பங்கு சந்தைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மீனிங் அப்படியே தமிழில் இங்கிலீஷ் நம்ம கன்வெர்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ ஷேர் அப்படின்றது எப்படி நம்ம பண்ணுறோம், அதை வந்து ஷேர் மார்க்கெட் நம்ம எப்படி வந்து வாங்குகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வந்து நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த கம்பெனி குரோ ஆகும், அப்புறம் நிறைய பெரிய லெவலில் அது குரோ ஆகிட்டு அந்த கம்பெனி வந்து ஐபிஓன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லிட்டு. அந்த லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஐபிஓன்னு சொல்லிட்டு வரும். அது வந்து பப்ளிக் வந்து ஸோ அண்ட் ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேட்டில் வந்து பிட் பண்ணுவாங்க. அதில் வந்து எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, யாரெல்லாம் இஷ்டம் இருக்கோ பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ருபீஸு இல்லை 200 ருபீஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் வச்சுட்டு ஒரு லாட்னு சொல்லுவாங்க. லாட்னா 50 ஷேர்ஸ் இல்லை 150 ஷேர்ஸு 200 ஷேர்ஸு, அந்த ஷேரோட வேல்யூ வச்சு அவங்க வந்து ஒரு லாட்டுன்னு சொல்லி நீங்கள் பிட் பண்ணலாம். பிட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அந்த இது கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 100,000 பேர் பிட் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து ஒரு 10,000 பேர் இருக்குதுன்னா யாரெல்லாம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்க செட் பண்ணி அலுக்காரதம் படி எடுக்கிறாங்களோ எலிஜிபிலிட்டி பற்றி அவங்களுக்கு வந்து அந்த ஐபிஓவில் வந்து ஷேர்ஸ் வந்து அலோகேட் ஆகிடும். ஸோ இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி மார்க்கெட். ப்ரைமரி மார்க்கெட்னா ஷேர் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் கிட்ட கொடுக்குறாங்க இல்லையா, அது பேர் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் சொல்கிறதுனால தான் வந்து இது ப்ரைமரி மார்க்கெட். ஒன்ஸ் ப்ரைமரி மார்க்கெட்டில் வந்து ஷேர் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் செகண்டரி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிடும். ஒன்ஸ் ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஷேர் வந்து என்எஸ்சிபிஎஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஷேர் பார்த்தோம், நம்ம 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வந்து நான் வந்து ஐபிஓவில் கொடுத்துருங்க அப்படின்னா அந்த ஷேரோட பார்ட்டிசிபென்ட்ஸ் அந்த ஷேரோட வேல்யூ வச்சு நிறைய டேட்டாஸ்லாம் இருக்குது, ரிசர்ச் பண்ணி நிறைய பேர் வாங்குவாங்க. அதை வாங்குறவங்க சில பேர் கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் செகண்டரி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 100 ரூபான்றது 100 ரூபாய்க்கு கீழேயும் போகலாம், 100 ரூபாய்க்கு மேலேயும் போகலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த டிமாண்ட் அண்ட் சப்ளை. நிறைய பேர் ஸ்டாக் வாங்கணும் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆனவுடனே ஸ்டாக் வந்து சர நேரிடும், இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து கீழே வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்லி பேஸிஸ் அப்பான் த டிமாண்ட். ஓகேவா, ஸோ இதோடைய லைவ் எக்ஸாம்பிள் அதாவது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசியோடைய ஐபிஓ வந்து வந்தது, பயங்கரமான ஒரு பீக்கு கிரியேட் ஆச்சு, நல்ல ரெஸ்பான்ஸு மக்கள் மத்தியில். அதேமாரி அந்த ஸ்டாக்கை வந்து விட்டதை விட பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு வந்து க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் ட்ரிபிள் மடங்கு, ஐ மீன் 300 சம்திங் வந்து 1000 ருபீஸ்லாம் கிட்ட போயிட்டு ரொம்ப பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணிச்சு மார்க்கெட்டில். ஸோ 1 லேக் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா 2 லேக்ஸ் இல்லை 3 லேக்ஸ் ஆகிறதுக்கு வந்து அந்த டைமில் வந்து வாய்ப்புகள் இருக்குது. சில 1 லேக் போட்டு நான் வந்து 120,000 ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க, 20,000 ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. யாரெல்லாம் அந்த வந்து ஐபிஓவில் வந்து வந்துட்டு அந்த ஸ்டாக்கை விற்காமல் இருந்தாங்களோ அவங்களாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தாங்க. ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு பெரிய பிராண்டாக இருந்ததுனால மக்கள் மத்தியில் பயங்கரமாக வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ இதுதான் வந்து ஐபிஓவில் வந்து. அப்புறம் செகண்டரி மார்க்கெட் வந்து, ஒன் செகண்டரி மார்க்கெட் லிஸ்ட் ஆகும்போது சப்போஸ் அது 300 ருபீஸ்க்கு வந்துருக்குன்னு வச்சிங்களேன், செகண்டரி மார்க்கெட் லிஸ்ட் ஆகும்போது 600 ருபீஸ்னா நம்ம செகண்டரி மார்க்கெட்டில் வந்து 600 ருபீஸ் கொடுத்து வாங்கிக்கலாம், ஸ்டாக் அவைலபிலிட்டி இருந்தால். இல்லை 700 போச்சுன்னா 700 கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு வாங்குறவங்க வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில் வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் செகண்டரி மார்க்கெட்டில். ஒன்ஸ் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது எனி டைம் ஓப்பன், ஷேர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும், பட் ப்ரெசென்ட் ரேட்டில் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வாங்கினவருக்கும் நம்ம வாங்குறதுக்கும் ரேட்டு வந்து வித்தியாசமாகும், அதிகமாகவும் ஆகலாம் கம்மியாகவும் ஆகலாம். இப்போ ஐஆர்சிடிசின்றதால அது நல்லபடியாக போச்சு. இது சின்ன சின்ன கம்பெனிஸ் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து ஈவன் லிஸ்ட் ஆகும்போது டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க, டிஸ்கவுண்ட் ப்ரைஸிங்னா இப்போ 100 ருபீஸ்ன்றது வந்து 80 ருபீஸோ 90 ருபீஸோ 95 ருபீஸோ ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வைஸ் வந்து கம்மியாக வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். ஓகேவா, அது வந்து அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை அந்த ஸ்டாக்கு ஏற்பட்ட ஒரு தாக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாக்கம் தான். சரி, இதுதான் வந்து
நம்ம லிஸ்டிங் இது பார்த்துட்டோம். இப்போ ஷேர்ஸ் எப்படி அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு கம்பெனிங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ஒரு வேல்யூ இருக்கும், மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஃபோசிஸ் இருக்குன்னு வச்சிங்கன்னா, அவங்க வந்து ஒரு பல கோடி ஸ்டாக்ஸ் வச்சுருப்பாங்க. அதை எனி டைம் ஒருத்தர் வாங்கிட்டு இருப்பார், ஒருத்தர் வித்துட்டுருப்பார். பையிங் அண்ட் செல்லிங் நடந்துக்கிட்டே இருக்கும், சரியா? இப்போ வந்து நான் விற்கிறேன் அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்க, நீங்கள் வாங்கின பிறகு இன்னொருத்தர் நீங்கள் விற்பீங்க. இப்படி வந்து டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த அந்த ஷேரில். யார் யார் தேவைப்படுதோ அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. யார் எல்லாம் நல்ல ரேட்டுக்கு வந்து விற்றுன்னு சொல்லிட்டு சில பேர் விற்றுட்டு விற்றுட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. சில பேர் வாங்கிட்டு அப்படியே லாங் டேர்ம் விட்டுருவாங்க டிவிடன்ஸ் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட் நடக்கிறது, பை அண்ட் செல், வாங்கிறது விற்கிறது, ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆக்சிஸ் பேங்காக இருக்கட்டும், இல்லை HDFC பேங்காக இருக்கட்டும், இல்லை ரிலையன்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், இதுமாரி அப்புறம் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக் சொல்லுவாங்க. அது கீழே இருக்க சின்ன சின்ன கம்பெனிஸ் மிட் கேப் ஸ்டாக் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது ஒரு ஏஷியன் பெயிண்ட்ஸாக இருக்கட்டும், டிவிஎஸ் மோட்டார், ஜூப்ளியன் பார்மா, நாம்கோ சிமெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிட் கேப்பில் எக்ஸாம்பிள்ஸான ஸ்டாக்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு, இந்தியா சிமெண்ட்ஸ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் கேப் ஸ்டாக்ல வரும். PVR, கத்தலிக் சீரியன் பேங்க்கு, இதெல்லாம் IDFC கம்பெனி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்மால் கேப், கரூர் வைஸ்யா பேங்க், இதெல்லாம் வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸில் வருவாங்க. இது என்ன வேரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்ன்றது போது பார்த்திங்கன்னா ப்ளூ சிப் கம்பெனிஸ், அதாவது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்க கம்பெனிஸு, ஒரு பெரிய மார்க்கெட்டில் கிராஷ் வந்தால் கூட அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பெரிய வால்டேட்டில் இருக்காது. பட் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு, இந்த மார்க்கெட்டு வால்டேட்டில் இருக்க நிறைய வந்து நீங்கள் பார்க்கலாம். பேஸ்ட் அப்போ அந்த கம்பெனியோட வால்யூம், அவங்களுடைய ப்ராஃபிட்டை வச்சு, அவங்களுடைய மார்க்கெட் கேப்பிட்டலைசேஷன் சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி தான் வந்து ரேங்கிங் படி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும். சரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பேசிக்காக பிகினராக இருந்தீங்கன்னா சில லிட்டில் அமௌண்ட்டை நீங்கள் போட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதேமாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து கேரண்டிட் கிடையாது, மற்ற ப்ராடக்ட்ஸ் மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் RD மாதிரி வந்து இது கேரண்டிட் கிடையாது. இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து பேங்க்லேயோ இல்லை வேறு யாருனா வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா, அப்போயே நீங்கள் வந்து உங்களுடைய சேவிங்ஸில் ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து, உங்கள் ஏஜ் வந்து சப்போஸ் less than 40 அப்படின்றது தான், நீங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இதை பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் வந்து உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும், ப்ளஸ் எனர்ஜியும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ வந்து அவர் 60 வயசு மேலே ஒருத்தர் போட்டுட்டு சப்போஸ் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா அவர் மைண்டு பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க, நிறைய விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் நான் சொன்ன பார்த்திங்களா, அதுமாரி வந்து ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அதில் வால்டில் கம்மியாக இருக்கும். அப்புறம் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து மார்க்கெட் ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் இருந்து வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக இருக்குதுனால அவங்க தெரியும் எப்படி பண்ணணும் அப்படின்றது, அதை பற்றி நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதேமாதிரி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து 2-3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டெலிவரின்னு சொல்லுவாங்க, டெலிவரினால் இப்போ நீங்கள் ஸ்டாக் வாங்கிட்டீங்க இன்றைக்கி, அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும், நீங்கள் எப்போ வேணுமோ அதை விற்றுக்கலாம், அதுக்கான காசை நீங்கள் கொடுத்து வாங்கிடுவீங்க, கேஷ் வச்சு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது வந்து இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க, இன்ட்ராடேன்னா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறது. அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகிரிலாம் பண்ணுவாங்க. பிகினர்ஸோ இல்லைனா வந்து நார்மலாக வந்து ஒருத்தர் புதுசாக மார்க்கெட் என்ட்ரா வரலாம், அது வந்து இது வந்து பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு ரொம்ப சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இது உங்களுக்கு பிகினஸ்க்கோ இல்லை தேவைப்படாது, எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதை பண்ணுவாங்க, சரியா? நான் உங்களுக்கு பிகினஸ்க்கானது மட்டும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு சப்போஸ் என்ன டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா, கமெண்ட் பாக்ஸில். ஸோ அடுத்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தயாராகிட்டோம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்றத பார்க்கணும் ஐயா. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமானது காசு, ஓகேவா? ஸோ காசு நம்மகிட்ட இருக்குது, அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுன்ற ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு காசு இருக்குது, நீங்கள் ஒரு லேண்டு வாங்கணும், இல்லை வந்து ஒரு கோல்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணுன்னு. இது வந்து நீங்கள் ஷேர் வாங்கணும், சரியா? அதுக்கு என்ன பண்ணுன்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும், ஓகேவா? அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் உங்கள் பேரில் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போது அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அடிஷ்னலாக. ஒரு அக்கௌண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், ட்ரேடிங்னா அந்த பேரில் இருக்க பாருங்கள், ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு அக்கௌண்ட். ட்ரேட்னா என்னது? பை அண்ட் செல். ஒரு ஷேரை வாங்குகிறோம் அப்படின்னா பையிங், ஒரு ஷேரை விற்கிறோன்னா அது செல்லிங். ஸோ பை அண்ட் செல் பண்ணுறதுக்கான ஒரு அக்கௌண்ட் தான் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். அடுத்தது டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா டிமெட்டலைசேஷன் அக்கௌண்ட். எப்படி நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 5000 இருக்குது, 10000 இருக்குது சொல்கிறீங்களோ நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில், அதேமாரி நீங்கள் வாங்குகிற ஷேர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஷேர் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ வேல்யூ இருக்குது,
அப்படின்றது வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் தான் வந்து டிமேட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க, டிமெட்டலைசேஷன் அக்கௌண்ட்டு. இது வந்து எலக்ட்ரானிக் விஷயமாக நம்ம டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டலாக வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக வந்து ஒரு பாண்ட் மாரி கொடுத்துருவாங்க. அந்த பாண்டை வச்சு தான் வந்து ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ ஷேர் இருக்குன்றது அதில் பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து டெக்னாலஜி வளர வளர நம்ம வந்து அந்த பாண்ட்லாம் பார்த்திங்கன்னா கிழிஞ்சிரும், இல்லை மிஸ் ஆகிடும், நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால டிமேட்டில் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் வந்து மாற்றிட்டாங்க. டிமேட்டில் மாற்றினால பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நம்ம எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம், எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, என்ன வேல்யூவில் இருக்குன்றதை நம்ம வந்து எலக்ட்ரானிக் மோடில் பார்த்துக்கலாம். அதேமாரி ஒருத்தருக்கு ஷேர் மாற்றணும் அப்படின்றதுக்கும் வந்து நம்ம டிமேட் ஒரு இன்னொருத்தர் டிமேட் அனுப்புறதுக்கும் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஷேர் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க அதை. சரி, இப்போ நம்ம எப்படி அது ப்ராசஸ் ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து ரிலையன்ஸ் ஷேர் எடுத்துப்போம். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஷேர் அது. ரிலையன்ஸ் ஷேர் வந்து சப்போஸ் 2000 ருபீஸ்ன்னு வச்சிங்களேன். நீங்கள் வந்து ஒரு 5 ஷேர் வாங்க போகிறீங்க. 10,000 ருபீஸுக்கு 5 ஷேர் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 10,000 இல்லை ஒரு 11,000 வச்சுருக்கீங்க. அதை வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த காசை வந்து உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அந்த காசை ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். ட்ரேடிங் அக்கௌண்ட் மாற்றிட்டிங்கன்னா தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஃபண்ட் இருக்கும், நீங்கள் போய் ஷேர் வாங்க முடியும். சரி, வாங்கிட்டீங்க, மாற்றிட்டீங்க. மாற்றிட்டு அங்கேருந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து ஆப் மூலமாகவோ இல்லை சிஸ்டம் மூலமாகவோ நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஒரு 5 ஷேர்ஸ் வந்து ரிலையன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து அந்த லைவில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுதான் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ 2000ன்றது 2005 or 2003 அதுமாரி ஒரு அமௌண்ட் வந்து வியூ ஆகும். நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் 5 ஷேர்ஸ் வாங்க போகிறீங்க, அக்கௌண்ட்டில் 11,000 ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது, 5 ஷேர்ஸ் வாங்கிடுறீங்க. ஓகேவா? வாங்கின உடனே உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும், மெயிலையும் கம்யூனிகேஷன் வந்துடும், ஈவினிங்கே வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு அமிச்சிருவாங்க. சரியா? இப்போது அந்த 5 ஷேர் வாங்கிட்டீங்க, அது வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகும். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஃபண்டு பார்த்தீங்கன்னா T+2 days வந்து உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஒருத்தர் ஷேர் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அவர் அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றிடுவாங்க. செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க, அதை வந்து மாற்றிடுவாங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்து இந்த 2000 ருபீஸ் வாங்கினது வந்து 2000 ருபீஸ் 100 போகுது அப்படின்னா உங்களுக்கு 5 ஷேர்ஸுக்கு 500 ருபீஸ் கிடைக்குது. நீங்கள் வேணும்னா திருப்பி அதேமாரி நீங்கள் போயிட்டு, இப்போ நீங்கள் பை பண்ணிங்களையா, அதேமாரி அங்கே போயிட்டு ரிலையன்ஸுன்னு போட்டு செல்லுன்னு போட்டு 5 கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் வாங்குறது இல்லையா, அவரோட ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு காசு வந்துடும். ஸோ இதான் பை அண்ட் செல். ஒரே ஒரு ஷேர் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாரி அவர் வாங்கின பிறகு அவரோட அக்கௌண்ட்லேருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் உங்களுக்கு காசு வந்துடும். நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இஃப் நெசசரி நீங்கள் வந்து காசை மாற்றிக்கலாம். ஏன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, உங்களுக்கு யூசேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து 3-in-1 அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பேங்கிங்கில். ஸோ சேவிங்ஸ், ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டோடைய பேசிக் ப்ராசஸ். ஓகே, இதை பற்றி என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் தயவுசெய்து பாருங்கள், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.